கோபுதம் ராமச்சந்திரன் இயக்கத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து ரிச்சி. நிவின் பாலி டேரக்ட் தமிழ் ஃபிலிம் இது வந்து. ட்ரெய்லரில் நம்ம எப்படி பார்த்தோமோ கெத்தா ஸ்டைலான ஒரு நிவின் பாலி எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே தேட்டர்லேயும் அவர் இருக்காரு, ஸ்க்ரீனில் சூப்பராக இருக்காரு. மதுரையிலையும் நிவின் பாலிக்கு வந்து எஃப்கே ஃபஸ்ட் எபிசோட வந்து செம ரெஸ்பான்ஸ் இருங்க. அவர் ஸ்க்ரீனில் வந்தோடனே செம்மையாக கத்துனாங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க நிவின் பாலியோட ஃபேன்ஸ் வந்து. அவரோட ஒவ்வொரு ஃப்ரேமுமே ரொம்பவே மாசாக இருந்தார். அவர் வந்து கதையில் அவருக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ரொம்பவே தெளிவாக ரொம்ப கரெக்டாக ரொம்ப அழகாக பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து நட்ராஜன் சார் அவர் நட்டி அவரை பற்றி சொல்லியாகணும். அவர் ரொம்ப அழகாக ஒரு நல்ல கேரக்டர் வந்து அவர் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. படம் பூரா அவர் வந்து ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்காரு, கரைசனையும் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து அவரோட ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி அவருக்கு வந்து பேரா பண்ணவங்க. லக்ஷ்மி வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலியமாக அவங்க வந்து ரொம்ப ஒரு பெரிய பேர் பெற்றாங்க. அதனால் நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்க்கல வந்து ரொம்ப புதுசாக அவங்கள பார்க்குற மாதிரி இல்லை. ஆல்ரெடி ஷார்ட் ஃபிலிமில் பார்த்தா ரொம்ப கான்ட்ரவர்சியான ஒரு ஷார்ட் ஃபிலிமும் வேறு. பார்க்குறப்ப ரொம்ப அவங்கள கொடுத்தவங்கள ரொம்ப அழகாக ஸ்லோவாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அடுத்து வந்து சர்தார் ஸ்ரீநாத், அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கதையே நகருதுன்னு சொல்லணும். அவங்க வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து அவங்க வந்து வேலை பார்க்குறாங்க, ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறாங்க. அந்த ஆர்டிக்கல் தான் இந்த ரிச்சின்ற ஒரு கதையே. ஸோ அவங்க வந்து கலெக்ட் பண்ணுற ஒவ்வொரு ஆள்கிட்டையும் போய் ஒவ்வொரு விஷயம் கலெக்ட் பண்ணுறாங்க. அதை கலெக்ட் பண்ணி கடைசியாக ஒரு கதை ஃபார்மெட்டில் ரெடி பண்ணுறாங்க. அதுதான் இந்த படமே. அவங்களும் அவங்களுக்கு கொடுத்த ரோலில் வந்து ரொம்ப அழகாகவும் ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பிரகாஷ்ராஜ் சார் தான் இந்த படத்தில் வந்து நம்ம நிவின் பாலியோட அப்பா. அவர் வந்து ஒரு பாஸ்டராக வந்து பண்ணியிருக்காரு. அவரோட ரோல் ரொம்ப நல்லா தான் இருந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் வந்து. ஏன்னா அவருக்கு வந்து நிறையா ஸ்க்ரீன் டைமிங் இல்லை. நிவின் பாலிக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து 20 நிமிஷம் தான் வர்றாரு. ரிச்சி படத்தோட கதை என்னன்னா, இது ஒரு நான் லீனியர் நரேஷன். ஸோ நிவின் பாலி அசர் ரிச்சி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து ஒரு பக்கம் கதை மூவ் ஆகுது. ரெண்டாவது நட்ராஜன் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து கதை மூவ் ஆகுது. மூணாவது ரிச்சியோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவர் பக்கம் அவரது ஒரு கதை போகுது. மூணு பேரும் வெவ்வேறு கதையாக போய்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வரையும் கதை எங்கே போகுது என்ன நடக்குது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நிறையா கேரக்டர்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்கனால என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸ்லோவாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்பவே ஸ்லோவாக தான் இருந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃபில் இன்டர்வல் சீனு தான் மாசான ஒரு சீனே. நிவின் பாலி இறங்கி வந்து ஒரு டான்ஸ் ஆடுறாரு. தலைவர் ரஜினிகாந்த் பாட்டுக்கும் கமல்ஹாசன் பாட்டுக்கும் ஒரு டான்ஸ் ஆடுறது. தியேட்டரில் செம்ம ரெஸ்பான்ஸ் அந்த சீனுக்கு வந்து. இன்டர்வல் பிளாக் உண்மையிலே மிரட்டிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபும் அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவு ஸ்லோவாக போச்சோ அதே மாதிரி செகண்ட் ஹாஃபும் ஸ்லோவாக தான் போகுது. ஓவர் டைலாக்ஸ் நிறையா டைலாக் வந்து படத்தை வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணுறதுன்னு தான் இருந்துச்சு. அதிகமாக விஷுவல்ஸ் இல்லை, அதிகமான டைலாக் நிறையா வளவளன்னு படம் பூரா பேசிக்கிட்டே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த படத்தில் வந்து. அப்புறம் ஒரு வழியாக கடைசியாக படத்தை எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் போய் கடைசி ஒரு இடத்துல வந்து சேர்றப்ப கிளைமேக்ஸ் வச்சு முடிச்சிட்டாங்க. கடைசி கிளைமேக்ஸ் வந்து சர்தார் ஸ்ரீநாத் அவங்களோட இதில் வந்து முடியுது. ஸோ அதில் வந்து ரிச்சி அவர் ஃப்ரெண்டோட என்ன உறவு, நட்ராஜ் இவங்க மூணு பேர்த்தோட கதை தான் இந்த ரிச்சின்ற ஒரு படம். லைஃப் கண்டினியூட்டி அதை வந்து படத்தில் அந்தளவுக்கு ஃபாலோ பண்ணலன்னு தான் சொல்லணும். எப்போ விடியுது எப்போ அடையுதுன்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து கரெக்டாக சொல்ல வரல. எது இரவு எது பகல் அப்படின்ற நைட்டில் ஒரு சீன் இருக்குது, திடீர்னு பார்த்தா பகலில் ஒரு சீன் இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப பெரிய ஜம்ப் வந்து கொஞ்சம் படத்தை வந்து பார்க்குறப்ப ஒரு ரியாலிட்டியிலேருந்து கொஞ்சம் விலகி போகிற மாதிரி இருக்குது. சினிமாட்டோகிராஃபர் வந்து ரொம்ப 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 அழகாக பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்க்குறதுக்கு ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரொம்ப அழகாக ரொம்ப பர்ஸ்பெக்டிவாகவும் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி உள்ள ஒரு கேமராமேன் இருக்காரு நட்ராஜ், முதல் ஒரு கேமராமேன், அப்புறம் தான் அந்த ஆக்டர்லான்ற மாதிரி அவர் அங்கே இருக்கல. ஸோ கேமரா அந்த படத்தில் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கு. இல்லை எனக்கு பிடிச்ச சீன் என்னன்னா, ஒரு சீனில் வந்து முன்னாடி வந்து ஒரு கிராஸ் இருக்கும், அதுக்கு நடுவில் போய் வந்து இவர் நிவின் பாலி நிற்பார், பின்னாடி வந்து பிரகாஷ்ராஜ் சார் வந்து அவரை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த சீன் பார்க்குறப்பே தியேட்டரில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லணும். அப்புறம் மியூசிக்கை பற்றி இந்த படத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் நெருக்கலாக தான் இருந்துச்சு மியூசிக். ஒவ்வொரு இடத்துல தேவையில்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி இழுத்து பிடிச்சி ஒரு மாதிரி போட்ட மாதிரி தான் இருந்துச்சு மியூசிக்கு. அந்தளவுக்கு மியூசிக் வந்து ஒர்த்தா இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு சில இடங்களில் ஒரு சில சீனை லேசாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தாங்க மியூசிக் மூலயமா. அந்த நம்ம ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு மியூசிக் இல்லை, ஒவ்வொரு சவுண்டு தான் நிறையா இருந்துச்சு. மற்றபடி படம் வந்து நல்லா இருக்குது, போய் ஒரு தடவை தேட்டரில் பார்க்கலாம், ஃபேமிலியோட போய் பாருங்கள். ஸோ நான் படம் பார்த்த அளவுக்கு படம் என் மனசுக்கு பிடிச்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன். பேசின ரிவ்யூ ஒருத்தனும் உங்களுக்கு பட்டுச்சுன்னா நம்ம சேனல் மேட்யூபர்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.